வணக்கம் நண்பர்களே, ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சித்தாள் 11 முகலாய பேரரசு. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1 மன்சப்தாரி. 1க்கு சரியான விடை மன்சப்தாரி. 2க்கு சரியான விடை இப்ராஹிம் லோடி. 3 பின்வருவனவற்றை பொறுத்தவும் 1526 பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார். 1527 பாபர் ராணா சங்காவை தோற்கடித்தார். 1528 பாபர் சாந்தேரியில் ராஜபுத்திரர்களை தோற்கடித்தார். பொறுத்துக 3 மேலிருந்து கீழாக 1 3 2. 3க்கு விடை 3வதாக உள்ள ஈ ஆகும். 4 ஜாகீர். வருவாய் ஒதுக்கீடு மன்சாப் தரவரிசை ஜாத் எண் மதிப்பு. 4க்கு ஈ சரியான விடையாகும். 4க்கு 4வதாக உள்ள ஈ சரியானதாகும். அக்பர் நல்ல பண்புகளை எவ்வாறு வளர்த்தார்? 5 அக்பர் எல்லா மதங்களையும் சமமாக பாவித்தார். மக்களிடையே நல்ல பண்புகளை வளர்க்க தீன் இலாஹி மதத்தை நிறுவினார். மீண்டும் அக்பர் எல்லா மதங்களையும் சமமாக பாவித்தார். மக்களிடையே நல்ல பண்புகளை வளர்க்க தீனிலாகி மதத்தை நிறுவினார். 6 கிழக்கு மற்றும் மேற்கின் வர்த்தக பாதைகளை அமைப்பதில் அக்பரின் பங்கு. மேற்கே குஜராத்தை கைப்பற்றியதன் விளைவாக அரேபியர் ஐரோப்பியரை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். வங்காளம் பீகார் ஒரிசாவை கைப்பற்றியதன் மூலம் தென்கிழக்கு ஆசியா சீனாவுடன் தொடர்பு கொண்டார். மீண்டும் மேற்கே குஜராத்தை கைப்பற்றியதன் விளைவாக அரேபியர் ஐரோப்பியர் ஆகியோரை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். வங்காளம் பீகார் ஒரிசாவை கைப்பற்றி ஆசியா சீனாவுடன் தொடர்பு கொண்டார். 7 ஆ நீண்ட காலமாக ஆட்சி செய்த 2 பிரபலமான முகலாய பேரரசர்கள் அக்பர் அவுரங்கசீப். பேரரசர்களை ஆட்சியின் அடிப்படையில் இறக்கவரிசைப்படுத்துக. 1 அக்பர் அவுரங்கசீப் ஜாஜகான் ஹுமாயூன் ஜஹாங்கீர் பாபர். அக்பர் அவுரங்கசீப் ஜாஜகான் ஹுமாயூன் ஜஹாங்கீர் பாபர். ஈ 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆட்சி செய்த பேரரசர் ஜஹாங்கீர். ஈ 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பேரரசராக இருந்தவர் அக்பர். 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அக்பர். வரைபடத்தில் கொடுக்கப்பட்ட நிழல் பகுதி பாபர் படையெடுப்பின் பாதை. மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணித்தால் காணும் இடங்கள் காபுல், பானிபட், டெல்லி, ஆக்ரா, கங்கை. மீண்டும் காபுல், பானிபட், டெல்லி, ஆக்ரா, கங்கை. 8 ஆ டெல்லிக்கு அருகில் உள்ள புகழ்பெற்ற போர்க்களம் பானிபட். 8 இ பானிபட் போரில் வெற்றி தோல்வியடைந்தவர்கள்.
பாபர் வெற்றி, இப்ராஹிம் லோடி தோல்வி. பாபர் வெற்றி, இப்ராஹிம் லோடி தோல்வி. மீண்டும் அடுத்த பயிற்சி தாளில் சந்திப்போம். நன்றி.